Hello friends, welcome back to our channel Simply Aari. In the video we use different types of beads use panni sila basic buttas eppadi podradhu nu paaka porom. Idhukku vandha na fulla dull gold beads dhaan use panna poren. Different sizes la na vandha beads eduthirken. 5mm half bead, 3mm half bead, 2mm half bead, 1mm la round bead, sugar beads, appra konja wheat beads. Idha vachi dhaan nama indha basic buttas fulla innikku paaka porom. Oru oru buttasa ipo nama try panni paakalam. First vandha thread eduthukalam. இதுக்கு வந்து நான் பீட்ஸ் நீடில் யூஸ் பண்ணுறேன். நம்பர் 24 நார்மல் மிஷின் த்ரெட் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். 3mm ஹாஃப் பீட் எடுக்கிறேன். இப்போ இதை வந்து இந்த லூப்பில் கொடுத்துட்டு இந்த பீடை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே நாட் போட்டுடலாம். இதை சுற்றி நீங்கள் வந்து ரெண்டு லைன் சாரி கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். அடுத்த டைப் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 5mm ஹாஃப் பீடும் 1mm ரவுண்ட் பீடும் எடுத்திருக்கேன். இந்த லூப்பில் கொடுத்துட்டு ரெண்டு பீடியும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் போட்டு முடிச்சிடலாம். ரெண்டு பீடியும் தனித்தனியாக கூட ஸ்டிச் பண்ணலாம். அடுத்த டைப்புக்கு 1mm ரவுண்ட் பீட், 3mm ஹாஃப் பீட், 1mm ரவுண்ட் பீட், இந்த மாதிரி மூணு பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஒரு ஒரு பீட்ஸாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். மூணும் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரேம்லேருந்து நம்ம கிளாத் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பீட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மூணு பீட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஒரு பீட்ஸ்க்கும் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு தான் அடுத்த பீட்ஸ் போடணும். நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்த டைப் பார்க்கலாம். அடியிலேருந்து த்ரெட் எடுத்துட்டு ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம 3mm ஹாஃப் பீட் யூஸ் பண்ணுறோம். ஒரு பீடை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுலேருந்து எடுக்கிற த்ரெட்டை வந்து இந்த மாதிரி லெஃப்ட் சைடு க்ராஸில் கொண்டு வந்து ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதில் வந்து அடுத்த 3mm பீட் லோட் பண்ணுறோம். சென்டரில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி இப்போ ரைட் சைடு க்ராஸில் கொண்டு வந்துட்டு ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச் போடுறோம். இதில் அடுத்த பீட் லோட் பண்ணிவிட்டு சென்டரில் கொண்டு வந்து இதை நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். அடுத்த டைப் பார்க்கலாம். இதுக்கும் நான் வந்து 3mm ஹாஃப் பீட் தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுட்டு லெஃப்ட் சைடில் ஸ்ட்ரைட்டாக ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுக்கலாம். இதுக்குள்ளே ஒரு 3mm பீட் லோட் பண்ணிவிட்டு மறுபடியும் சென்டர் கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரைட் சைடு ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச், அடுத்த பீட் லோட் பண்ணுறோம். சென்டர் கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி கீழே ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச் போடுறோம். பீட்ஸ் லோட் பண்ணிட்டு சென்டர் கொண்டு வந்துட்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் லைனில் பார்க்குற புட்டாஸ் ஃபுல்லாமே ரொம்ப பேசிக்கான புட்டாஸ். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தடுத்து எல்லா புட்டாஸும் போட போகிறோம். அதனால் இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடுத்த டைப்புக்கு வந்து ஃபுல்லாக நம்ம சுகர் பீட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். சென்டரில் ஒரு சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த சுகர் பீட் ஸ்டிச் பண்ணும்போது லைட்டாக நீடில் இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் அடுத்த சுகர் பீட் வைக்கிறோம். இதே மாதிரி சென்டரில் இருக்கிற சுகர் பீட்ஸை சுற்றி ஒரு லைன் சுகர் பீட்ஸ் வைக்கிறது தான் இந்த டிசைன். இந்த மாதிரி புட்டாஸ்லாம் உங்களுக்கு போடுறதுக்கும் ரொம்ப ஈஸி, பார்க்குறதுக்கும் கிராண்டாக இருக்கும். இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு குட்டி ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு, நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ செவன்த் டைப் நம்ம பார்க்க போகிறோம். அடியிலேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5mm ஹாஃப் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதை சுற்றி சுகர் பீட்ஸ் வச்சு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். இந்த டிசைன் வந்து ரொம்ப காமனான டிசைன், நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் ரொம்ப ஈஸியான டிசைனும் கூட. ஆனால் நீங்கள் இந்த சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். நீங்கள் வந்து ரொம்ப நெருக்கி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அந்த 5mm பீட்ஸ்க்கு அடியில் சுகர் பீட்ஸ் எல்லாமே போயிடும். அதனால் ரொம்பவும் நெருக்கி ஸ்டிச் பண்ணாமல் நடுவில் கேப்பும் தெரியாமல் கரெக்ட் ஸ்பேசிங்கில் நீட்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபுல் ரவுண்ட் முடிச்சுட்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்த டைப்புக்கு நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட மாதிரியே ஒரு 5mm பீட் வச்சு சுற்றி சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு அவுட்லைனில் 1mm ரவுண்ட் பீட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். சுகர் பீட்ஸை தவிர வேறு எந்த பீட்ஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கனாலும் ஒரு ஒரு பீடாகவே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற அதே சைஸ் பீட்ஸ் தான் நீங்களும் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி அண்ட் உங்களுக்கு எப்படி இந்த புட்டாஸை மாற்றணும் அப்படின்னு தோணுதோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் ரவுண்ட் முடிச்சுட்டு இப்போ நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். நைன்த் டிசைன் இப்போ ட்ரை பண்ண போகிறோம். இதுக்கு வந்து
2mm half beadum 5mm half beadum eduthiruken onnu onna vachu stitch pannikalam indha rendu beadiyum stitch pannittu oru knot potukalam ipo 5mm bead ku pakkathula irundhu thread eduthukalam idu suthi oru half round vara maadhiri sugar beads vachu stitch panna porom ரெண்டு ரெண்டு sugar beads வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த டிசைனுக்கு வந்து sugar beads ரெண்டு சைட்லேயும் ஒரே ஹைட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு சைடு ஏறின மாதிரி இன்னொரு சைடு இறங்கின மாதிரி இருந்ததுன்னா ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது கரெக்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம் லாஸ்ட் டிசைன் மாதிரியே இன்னொரு பேட்டர்ன் போட்டிருக்கேன் இதில் வந்து அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த sugar beadsை சுற்றி ஒரு லைன் 1mm ரவுண்ட் பீடு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண வேண்டாம் அதே மாதிரி ஹாஃப் ரவுண்டுக்கு ஸ்டிச் பண்ணால் போதும் இந்த இடத்துல நாட் போட்டுக்கலாம் இந்த 1mm பீடுக்கு சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம் இதில் ஒரு 3mm ஹாஃப் பீடும் ஒரு sugar beadsம் வச்சு ஸ்டிச் பண்ணி இந்த டிசைனை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அடுத்தது 11th டிசைன் பார்க்க போகிறோம் சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் போட்டுக்கலாம் இதுக்குள்ளே ஒரு sugar beadும் ஒரு 3mm பீடும் கொடுத்து ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன லாங் ஸ்டிச் போட்டுட்டு பாதிலேருந்து எடுக்கிற லூப்பை லெஃப்ட் சைடு க்ராஸாக கொண்டு வந்து ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுக்கலாம் இதே மாதிரி ஒரு sugar bead ஒரு 3mm பீட் கொடுத்து சென்டர் கொண்டு போய் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதிலேருந்து அப்படியே ரைட் சைடு கொண்டு வந்து ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் போடுறோம் ஒரு sugar bead ஒரு 3mm பீட் லோட் பண்ணிவிட்டு சென்டர் கொண்டு வந்துட்டு ஸ்டிச் பண்ணி நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அடுத்தது 12th டைப் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ரெண்டு 5mm பீட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நேராக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு கீழே அடுத்த பீடு வச்சு ஸ்டிச் பண்ணி நாட் போட்டுக்கலாம் இந்த ரெண்டு பெரிய பீடையும் சுற்றி நம்ம sugar beads வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுக்காக இந்த ரெண்டு பீட்ஸ்க்கு நடுவில்ருந்து த்ரெட் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதை சுற்றி ரெண்டு ரெண்டு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படியே கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணி இந்த ரெண்டு பீட்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற கேப் வழியாக அடுத்த பீடுக்கு அப்படியே கொண்டு வந்துடலாம் நடுவில் கேப் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா நெருக்க நெருக்கமாக பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் 8 ஷேப்பில் இருக்கும் இந்த டிசைன் லாஸ்ட் வரை ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் போட்டுடலாம் 13th டிசைன் இப்போ ட்ரை பண்ண போகிறோம் இதில் ஒரு sugar beadும் ஒரு 5mm பீடும் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி பக்கத்துலேயே ஒரு குட்டி லாங் ஸ்டிச் போடுறோம் இப்போது த்ரெட் அப்படியே ரைட்டில் கொண்டு போயிட்டு ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் அதுக்குள்ளே ஒரு sugar beadும் ஒரு வீட் பீடும் கொடுத்து சென்டர் கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன லாங் ஸ்டிச் போட்டுட்டு அதே மாதிரி லெஃப்ட் சைடு ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு sugar bead ஒரு வீட் பீட் கொடுத்து சென்டர் கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணி நாட் போட்டுக்கலாம் இப்போ 14th டைப் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் 2mm ஹாஃப் பீடு எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பீடை மட்டும் ஸ்டிச் பண்ணி நாட் போட்டுக்கலாம் இப்போ இந்த பீடை சுற்றி நம்ம வீட் பீடு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த பீடுக்கு மேலேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம் ஒரு வீட் பீட் கொடுத்துட்டு சைடில் கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் பண்ணுறோம் அடுத்த பீடு லோட் பண்ணிவிட்டு அந்த பீடுக்கு நேராக கீழே ஒரு ஸ்டிச் பண்ணுறோம் அடுத்த பீட் கொடுத்துட்டு மறுபடியும் சைடில் ஒரு ஸ்டிச்சு லாஸ்ட் பீட் லோட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலேயே கொண்டு வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம் அடுத்தது 15th டைப் பார்க்க போகிறோம் இதுக்கு 1mm ரவுண்ட் பீடும் வீட் பீடும் எடுத்திருக்கேன் ரெண்டையும் சேர்த்து ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன லாங் ஸ்டிச் போடுறோம் அதிலேருந்து த்ரெட்டை ரைட் சைடு கொண்டு போய் ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் போடுறோம் ரவுண்ட் பீடும் வீட் பீடும் லோட் பண்ணிவிட்டு மறுபடியும் சென்டர் கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணி லாங் ஸ்டிச் போடுறோம் இதே மாதிரி லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டு லாங் ஸ்டிச் ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு ரவுண்ட் பீடும் வீட் பீடும் கொடுத்து சென்டர் கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே ஒரு 3mm ஹாஃப் பீட் வச்சு
ஸ்டிச் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அடுத்தது 16th டைப் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 5mm ரவுண்ட் பீட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு சின்ன லாங் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதிலிருந்து லெஃப்ட் சைடில் ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுக்கலாம். இதுக்குள்ளே ஒரு சுகர் பீடும் ஒரு 3mm ஹாஃப் பீடும் லோட் பண்ணிவிட்டு மறுபடியும் சென்டர் கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணுறோம். அதிலிருந்து அப்படியே ரைட் சைட் கொண்டு போய் அதே மாதிரி ஒரு லாங் ஸ்டிச், ஷார்ட் ஸ்டிச், பீட்ஸ் லோட் பண்ணி சென்டர் கொண்டு வரோம், ஸ்டிச் பண்ணுறோம். அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துட்டு ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு இதே மாதிரி பீட்ஸ் லோட் பண்ணி மறுபடியும் சென்டர் கொண்டு போயிட்டு அதுலேயே நாட் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணுறோம். செவன்டீன்த் டிசைன் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு சுகர் பீடும் ஒரு 3mm ஹாஃப் பீடும் எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். லாஸ்ட் பார்த்த அதே பேட்டர்னில் தான் இந்த ஸ்டிச்சும் ட்ரை பண்ண போகிறோம். அதில் வந்து சுகர் பீடும் ஹாஃப் பீடும் யூஸ் பண்ணியிருந்தோம். இதில் வந்து அதுக்கு பதிலாக வீட் பீட் யூஸ் பண்ணி அதே பேட்டர்னில் ஸ்டிச் பண்ண போகிறேன். எயிட்டீன்த் டிசைன் இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் லாஸ்ட் டிசைன். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இதை 3mm ஹாஃப் பீட் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு செயின் போட்டுட்டு அடுத்த பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். இதுக்கு பக்கத்தில் இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த பீட் வச்சு ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு இதை ஃபார்ம் பண்ணணும். இப்போது ரெண்டு ஹாஃப் பீடுக்கு நடுவில் ஒரு வீட் பீட் வர மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். லாங் ஸ்டிச் போட்டுட்டு அதிலிருந்து வீட் பீடை வந்து சென்டருக்கு வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். இதே மாதிரி மூணு சைடும் பண்ணிக்கலாம். இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா சின்ன கேப் வந்து தெரியும். அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் இந்த டிசைனை இன்னும் கொஞ்சம் எம்போஸ்டாக காட்டுறதுக்காகவும் 1mm ரவுண்ட் பீட் எடுத்து இந்த மாதிரி சென்டரில் கொடுத்துட்டு நம்ம சிங்கிள் பீட் லாக் பண்ணுற மெத்தடில் இதை லாக் பண்ணி முடிச்சிடலாம். சிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம 18 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் புட்டாஸ் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.